இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய புது சொல்யூஷனை செட்டப் பண்ண போகிறோம். ஸோ அதில் ஒரு சொல்யூஷன், தென் எஸ்ஹெச்ஏபிஐ டேட்டா மேனிப்புலேஷன், டேட்டா பேஸ் கம்யூனிகேஷனுக்கெலாம் எஸ்ஹெச்ஏபிஐ யூஸ் பண்ண போகிறோம். தென் இன்டர்னல் ரெஃபரன்சஸ் எப்படி பண்ண போகிறோன்றதை பண்ண போகிறோம். ஓகே, விஷுவல் ஸ்டுடியோ. ஸோ நியூ ப்ராஜெக்டை ஸோ சி ஷார்ப்பில் விண்டோஸ் ப்ராஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு பேர் என்ன கொடுக்குறோன்னா, சே இன்வென்ட்ரி ப்ராஜெக்ட். ஸோ இதுதான் என்னுடைய ப்ரெசன்டேஷன் லேயர்னுடைய ப்ராஜெக்ட். இந்த சொல்யூஷனை முதல்ல நம்ம சேவ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இது ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட். ஸோ இதனுடைய பிஸ்னஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு ப்ராஜெக்ட் தேவைப்படுது, ஆட் நியூ ப்ராஜெக்ட். ஸோ அது கிளாஸ் லைப்ரரி ப்ராஜெக்ட்டு, இன்வென்ட்ரி BODAO, பிஸ்னஸ் ஆப்ஜெக்ட் அண்ட் டேட்டா ஆக்சஸ் லேயர். ஸோ இது வந்து நம்மளுடைய கிளாஸ் லைப்ரரி. ஸோ இதுதான் டேட்டா மேனிப்புலேஷனுக்கு யூஸ் பண்ண போகிறோம். தென் அடுத்தது இன்னொரு ப்ராஜெக்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ இது ரீயூசபிள் கண்ட்ரோல் ப்ராஜெக்ட்டு. ஸோ இது கிளாஸ் லைப்ரரினே வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு பேர் என்ன வைக்கிறேன்னா, கலெக்டிவா டாட் விண்டோஸ் டாட் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ஸோ இது கலெக்டிவா விண்டோஸ் கண்ட்ரோல்ஸ் அப்படிங்கிறது தான் ரீயூசபிள் நேவிகேஷன் பேனலும், அதுக்குண்டான ரீயூசபிள் பேஸ் ஃபார்மும் இதில் தான் கிரியேட் பண்ண போகிறோம். ஒன் மோர் இது கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு கலெக்டிவா விண்டோஸ் கண்ட்ரோல்ஸ் ஐ டேட்டா ப்ரொவைடர். ஸோ இந்த ப்ராஜெக்ட் எதுக்குன்னா, டேட்டா ப்ரொவைடர்னுடைய இன்டர்ஃபேஸ்லாம் இதில் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ராஜெக்ட் டேட்டா ப்ராஜெக்ட். சரி, இப்போது எதுக்கும் எதுக்கும் லிங்க்கு, இந்த கண்ட்ரோல் இந்த விண்டோஸ் கண்ட்ரோல்ஸுக்கு இங்கேருந்து லிங்க் இருக்குது. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஆட் ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு, ஸோ இதுக்கு தான் லிங்க், இது ரெண்டுக்கும் தான் லிங்க் இருக்குது. ஸோ இதுலேயும் இந்த ஐ டேட்டா ப்ரொவைடரை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் நம்மளுடைய பிஸ்னஸ் ஆப்ஜெக்ட் அண்ட் டேட்டா ஆக்ஸ் லேயரில். ஸோ அதனால் ஆட் ரெஃபரன்ஸ் கொடுத்து அங்கேயும் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இது ஐ டேட்டா ப்ரொவைடர், இங்கே நான் யூஸ் பண்ணுறேன். அடுத்து இது நம்மளுடைய மெயின் ப்ராஜெக்ட். நம்மளுடைய மெயின் ப்ராஜெக்டில் என்ன பண்ண போகிறோம்னா, இதை ரெண்டையுமே ரெஃபர் பண்ண போகிறோம். இதில் இருக்கிற கண்ட்ரோல்ஸையும் யூஸ் பண்ண போகிறோம், இதில் இருக்கிற ஐ டேட்டா ப்ரொவைடரையும் நான் வந்து இங்கே ரெஃபர் பண்ண போகிறேன். ஸோ அதனால் ஆட் ரெஃபரன்ஸ். ஸோ மூணையுமே நான் ரெஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, ஐ டேட்டா ப்ரொவைடர் வேணால் நான் எடுத்துடுறேன், வேணால் லேட்டராக ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த பிஸ்னஸ் ஆப்ஜெக்டில் எனக்கு டேட்டா பேஸ் ஆக்டிவிட்டியை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணோம், எஸ்ஹெச்ஏபிஐ தேவைப்படுது. ஸோ அதை நான் இந்த சொல்யூஷன்லேருந்து நான் எடுத்துக்கிறேன். கண்ட்ரோல்ஸ் யூஸ்டில் இதை கொண்டு வந்து, ஸோ கண்ட்ரோல்ஸ் யூஸ்டுன்னு ஒரு ஃபோல்டர் போட்டுக்கலாம். ஓகே, இந்த எஸ்ஹெச்ஏபிஐ இங்கே எனக்கு தேவையில்லை, பட் இது மெயின் ப்ராஜெக்டாக இருக்கிறதுனால இதில் போட்டுக்கிறேன். ஸோ இங்கே ஆட் ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு ப்ரௌஸில், இது எங்கே, ஓகே ப்ரௌஸ்,
சி ஷார்ப் ப்ராஜெக்டில் ட்ரெய்னிங் சோர்ஸில் இன்வென்ட்ரிக்குள்ளார இன்வென்ட்ரியில் இருக்க கண்ட்ரோல்ஸ் யூஸ்டில் இருக்க இந்த இதை வந்து நான் ரெஃபர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நாலு ப்ராஜெக்ட் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த நாளையும் நான் எங்கெங்கே யூஸ் பண்ணியிருக்கேன், எப்படி ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது இனிஷியல் ஆக்டிவிட்டி.